வெல்கம் டு தெர்சாகி இன்ஸ்டியூட். ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரக்கூடிய நோட்டிபிகேஷனுக்காக எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பீங்க. இந்த வருஷம் எஸ்எஸ்சி ஜேஇக்கான வேகன்சிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இந்த வருஷம் நடக்கக்கூடிய எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம்ல நீங்களும் ஒரு ஜேஇ ஆஃபீஸரா போகணும் அப்படின்னா இதுக்கான ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச்சோட நீங்க அப்ரோச் பண்ணும்பொழுது தான் ஜாப் வந்து செக்யூர் பண்ண முடியும். இந்த எஸ்எஸ்சி ஜேஇல ரீசனிங் ஒரு பெரிய ரோலை வந்து பிளே பண்ணுது. ரீசனிங் ஜஸ்ட் லைக் தட் நம்மளால போய் அட்டன் பண்ண முடியாது. நமக்கு ஒரு 3 hours 4 hours எக்ஸாமுக்கு டைம் கொடுத்தாங்க அப்படின்னா பரவாயில்ல, நம்மளால அங்க போய் கூட திங்க் பண்ண முடியும். நம்மளுடைய பிரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான டைம் பீரியடே 2 hours தான். இந்த 2 hoursல 200 questions அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஹைலி பிராக்டிஸ் பண்ணி இருந்தா மட்டும்தான் அட்டன் பண்ண இருக்க முடியும். அதாவது ஒரு க்வெஸ்டினுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமிங் 36 seconds தான் இருக்கணும். அப்போ 36 seconds அந்த ஒரு க்வெஸ்டினை கம்ப்ளீட் பண்ணணும்னா ஸ்ட்ராட்டஜிக்கலா படிக்கும் பொழுதே அப்ரோச் பண்ணி படிச்சா மட்டும்தான் இது வந்து நம்மளால முடியும். சரி வாங்க, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல 50 questionsல எப்படி 45 மேல ஜஸ்ட் அரை மணி நேரத்துக்குள்ள அட்டன் பண்ணலாம்ன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு தெர்சாகி இன்ஸ்டிடியூட். நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய அத்தனை வீடியோவும் தொடர்ந்து பார்த்துட்டே வரீங்க. டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு அத்தனை வீடியோஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இப்ப நவம்பர் மாசம் வரக்கூடிய எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாமுக்கும் கண்டினியூஸா சப்போர்ட் வேணும்னு நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ எங்க சார்பா ரீசனிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி நாங்க பாக்குறோம். டோட்டலா 2 hoursல நீங்க வந்து எக்ஸாம் முடிக்கணும். 2 hoursல நீங்க எழுதக்கூடிய பார்ட் நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரீசனிங், ஓகேங்களா, ரீசனிங் இருக்கும், தென் ஜிகே இருக்கும். அப்ப இந்த ரெண்டு பார்ட்லயும் சேர்த்து கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் மட்டுமே 100 questions இருக்கு. ஸோ 100 questions இருக்கும் பொழுது ரீசனிங்க ஒரு 30 minutes முடிக்க பாருங்க, ஜிகேவை ஒரு 30 minutes முடிக்க பாருங்க. ஸோ 1 hourல ரீசனிங் ஜிகே ரெண்டுத்தையும் முடிச்சா மட்டும்தான் நீங்க கேம்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்ததா இருக்கக்கூடியது டெக்னிக்கல் பார்ட். டெக்னிக்கல் பார்ட்ல 100 questions இருக்கு. இந்த 100 questionலயும் ப்ராப்ளமேட்டிக்கா வந்து ஒரு 10 questions ஆகுது கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளமா கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமா இருக்கு. ஸோ இந்த 100 questionும் அடுத்த 1 hourக்குள்ள முடிக்கணும். அப்ப ஒவ்வொரு க்வெஸ்டினுக்குமே நீங்க எடுத்துக்கக்கூடிய டைம் பாத்தீங்கன்னா 36 seconds தான் எடுத்துக்கணும். 36 seconds மேல போச்சு அப்படின்னாலே நம்ம ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கும், கட் ஆஃப் விட்டு வெளியே வரும்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக முடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது அக்யூரசி லெவல் வந்து அதிகமாக இருக்கணும். சரிங்க சார், இப்போ ரீசனிங்கில் 50 questions இருக்கு. 50 questionsல 45 questions கிட்ட கரெக்டாக இருந்திருந்தா உங்களுக்கு கட் ஆஃப்க்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இந்த ரீசனிங் ஸ்கோர் வந்து இருக்கும். 45 questionsயும் நீங்கள் ஒரு 30 minutesலேருந்து 40 minutesக்குள்ளே நீங்கள் முடிச்சாகணும், ஓகேங்களா. 40 minutes அதிகம்தான், 30 minutesக்குள்ளே இந்த 45 questions வந்து முடிக்கணும். ஓகே, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி சார் இந்த 30 minutesக்குள்ள முடிக்கணும் அப்படின்ற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். நம்ம ஒரு ப்ரியாரிட்டி கொடுப்போம். லாஸ்ட் 10 years வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது 2019 வரையும், 2009ல ஆரம்பிச்சு 19 வரையும் நடந்திருக்கக்கூடிய 10 வருஷம் க்வெஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி தான் இந்த ரீசனிங் டாபிக்ஸ் எல்லாமே ப்ரியாரிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ப்ரியாரிட்டி இந்த சர்க்கிள்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த ஒன்னு இருக்கக்கூடியது அனாலஜி, ரெண்டாவதா இருக்கக்கூடியது ஆட் ஒன் ஆட், அடுத்ததா இருக்கக்கூடியது ஆல்பாபெட்டிக் சீரீஸ், அண்ட் தென் விசுவல் ரீசனிங், கோடிங் டி கோடிங், நம்பர் சீரீஸ், டைரக்ஷன், வென் டயக்ராம், மிசலனியஸ், சிலாகிசம், பசல், பிளட் ரிலேஷன், டிஸ்னரி. அதாவது இந்த ஆர்டர்ல நீங்க படிக்கணும். ஹை ப்ரியாரிட்டி இருக்கக்கூடிய ஆர்டர் இதுதான், ஓகேங்களா. இந்த ஆர்டர்ல தான் நீங்க படிச்சுட்டே வரும். உங்களுக்கு மிரர் இமேஜ் தெரியுது, வாட்டர் இமேஜ் நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு அதுல போய் ரொம்ப நேரம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. நீங்க அனாலஜி ப்ரிப்பேர் பண்றதுல தான் அதிகமான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்க சார், எவ்வளவு க்வெஸ்சன், எத்தனை பர்சன்டேஜ் க்வெஸ்சன்ஸ் வந்து இதுல இருந்து கேட்டிருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க, இந்த டவுட்டும் எல்லாருக்குமே இருக்கு. இப்ப பாருங்க, இதுதான் வந்து நம்ம சொல்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி. இப்ப அனாலஜி மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 19% மார்க் வந்து இதுல இருந்து வருது. அதாவது 50 questionsல கிட்டத்தட்ட 9 to 10 questions அனாலஜில இருந்து மட்டும்தான் வருது, ஓகேங்களா. ஃபிகர் அனாலஜியா இருக்கட்டும், இல்லைன்னா லெட்டர் அனாலஜியா இருக்கட்டும், நம்பர் அனாலஜியா இருக்கட்டும், நீங்க அது எல்லாமே தரவா பார்த்துருக்கணும். ஒரு க்வெஸ்சனுக்கு 36 seconds தான் எடுத்துக்கணும், இதை மைண்ட்ல வைங்க. ஸோ இதுவரையும் 10 வருஷம் க்வெஸ்சனை பார்க்கும்பொழுது டோட்டலா 325 questions வந்து அவைலபிளா இருக்கு. இந்த 325 questions நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலே போதும், அங்க கேட்கக்கூடிய ஒரு 9 questionsல 8 questions ஈஸியா வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியும்.
தென் ஆட் ஒன் அவுட் இருக்கிறதுல எது வந்து ஆடா இருக்குன்னு கேட்பாங்க, பொருத்தம் இல்லாதது எதுன்னு கேட்பாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 14.5% கிட்டத்தட்ட 7 க்வெஸ்சன்ஸ் கிட்ட கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் பார்த்தா 250, இதுவரையும் 10 வருஷ க்வெஸ்டினையும் கவுண்ட் பண்ணி சொல்றது தான் இந்த 250. அப்ப நம்ம எழுதக்கூடிய க்வெஸ்சன் பேப்பர்ல இது ஒரு 7 க்வெஸ்சன் கிட்ட வரும், இங்க மேல இருக்கக்கூடியது 9-10 க்வெஸ்சன்ஸ் கிட்ட வரும். அப்ப இங்க பாருங்க, இந்த ரெண்டு டாபிக் மட்டுமே பாத்தீங்கன்னா 15-17 க்வெஸ்சன் கிட்ட வரும், ஓகேங்களா. அடுத்ததா இருக்கக்கூடியது ஆல்பபெட்டிக்கல் சீரியஸ், இதுல ஒரு 5 க்வெஸ்சன்ஸ் வரும். இதுவரையும் டோட்டல் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் அவைலபிளா இருக்கிறது நம்ம கிட்ட 180 க்வெஸ்சன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அடுத்ததா ஃபிகரை வச்சு இருக்கக்கூடிய விசுவல் ரீசனிங், ஓகேங்களா. இது 8%னா என்ன, ஆல்மோஸ்ட் 4 க்வெஸ்சன்ஸ் கிட்ட வரும். 140 க்வெஸ்சன்ஸ் வந்து இதுவரையும் நமக்கு அவைலபிளா இருக்கு. கோடிங் டிகோடிங், கோடிங் டிகோடிங்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அத்தனை டைப்ஸையும் வந்து நம்ம மேலாப்ல பார்த்தா போதும், ஓகேங்களா. அப்ப இந்த கோடிங் டிகோடிங்ல இருக்கக்கூடிய அத்தனை டைப்ஸும் பார்த்தா நமக்கு ஒரு 3 க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் அவைலபிலிட்டி அப் டு டேட் பாத்தீங்கன்னா 115 க்வெஸ்சன்ஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. தென் நம்பர் சீரீஸ், நம்பர் சீரீஸ் பொறுத்தவரை 6.4%. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் அவைலபிலிட்டி 110. தென் டைரக்ஷனை பேஸ் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய க்வெஸ்சன் பார்த்தா 2 க்வெஸ்சன் தான் கேட்பாங்க. 4%னா அதுல பாதி 2 க்வெஸ்சன் தான், ஓகேங்களா. சோ 2 க்வெஸ்சன் தான் கேட்பாங்க. இதுவரையும் 10 வருஷம் க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது மொத்தமா நமக்கு 70 க்வெஸ்சன் வந்து நம்ம கிட்ட இருக்கு, ஓகேங்களா. அடுத்ததா இருக்கக்கூடிய க்வெஸ்சன், அடுத்ததா இருக்கக்கூடிய ப்ரையாரிட்டி பாக்குறீங்கன்னா வென் டயக்ராம். 2 க்வெஸ்சன் கிட்ட கேட்கலாம்ப்பா, 1 க்வெஸ்டினோ இல்ல 2 க்வெஸ்டினோ வென் டயக்ராம்ல இருந்து வரும். சோ அடுத்ததா சிலாகிசம், அதுவும் சேம் ப்ரையாரிட்டி தான். சோ ஓவராலா பார்க்கும்போது ரெண்டுத்தையும் சேர்த்து 120 க்வெஸ்டின் இதுவரையும் கேட்டிருக்காங்க எஸ்எஸ்சி ஜேஇல மட்டுமே. சோ அந்த 120 க்வெஸ்சன் பாத்துருப்பாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், ஓகேங்களா. மிஸ்லேனியஸ்னா மற்ற டாபிக்ஸ் எல்லாமே, ஓகேங்களா. ரீசனிங் போல இருக்கக்கூடிய ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே மிஸ்லனிஸ்ல வருது. ஸோ இதுல ஒரு 60 க்வெஸ்சன்ஸ் இருக்கு, இந்த 60 க்வெஸ்சன்லையும் சும்மா பார்த்துட்டு போங்க, ஓகேங்களா. தென் பசில்ஸ், பசில பேஸ் பண்ணி ஒரு 2 க்வெஸ்சன் இல்லைன்னா 1 க்வெஸ்டினாவது கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இதுவரை 54 க்வெஸ்சன்ஸ் நம்ம கையில இருக்கு. பிளட் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி 2.9%. ஸோ ஆல்மோஸ்ட் 1-1.5, அதாவது 1 க்வெஸ்சன் கேட்பாங்கப்பா. ஸோ 50 க்வெஸ்சன்ஸ் இதுவரை அவைலபிளா இருக்கு. டிக்ஷனரி ஆர்டர், இப்ப நம்மளுடைய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல இதுதான் அகரவரிசை இப்படி எழுதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதேதான் இப்ப இங்கிலீஷ்ல வந்து டிக்ஷனரி ஆர்டர் சொல்றாங்க. சோ இங்கேயுமே வந்து 1 க்வெஸ்சன் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் அவைலபிலிட்டி 48. மிரர் இமேஜ், 2%னா எக்ஸாக்டா 1 க்வெஸ்சன் தான். மீனிங்ஃபுல் ஆர்டர், ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணி மீனிங்ஃபுல் ஆர்டர் எதுன்றத வந்து கேட்பாங்க. சோ இது வந்து 1 க்வெஸ்சன் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஓகேங்களா. அடுத்ததா இருக்கக்கூடியது பாருங்க, மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி 1 க்வெஸ்சன், கியூப் அண்ட் டைஸ் பேஸ் பண்ணி 1 க்வெஸ்சன், அல்லது 1 க்வெஸ்சனுக்கு கீழே வேர்டு ஃபார்மேஷன் 1 க்வெஸ்சன், அல்லது 1 க்வெஸ்சனுக்கு கீழே, இதெல்லாம் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்மா, ஓகேங்களா. இதோ அடுத்ததா இருக்கக்கூடியது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரையும் லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, தென் சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, ஓகேங்களா. சோ இந்த ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து 1 க்வெஸ்சன், ஏதாவது ஒன்னு கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. தென் ஸ்டேட்மெண்ட்டோடைய கன்க்ளூஷன்ஸ், ஓகேங்களா. ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுல எந்த இதுவ வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இதெல்லாம் லீஸ்ட் பாசிபிலிட்டி, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷனா இருக்கட்டும், ஏஜ் பேஸ்ட் க்வெஸ்சன், ஃபிகர் சீரியஸ், இதெல்லாம் ரொம்ப இருக்கிறதுலே லீஸ்ட் பாசிபிலிட்டி. இப்ப ஏஜஸ் பேஸ் பண்ணி இருக்கிறதுல ஆப்டிடியூட் க்வெஸ்சன் சொல்லுவோம், பட் எஸ்எஸ்சி ஜேஏ பொறுத்தவரை இது எல்லாமே வந்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இந்த டாபிக் கீழே வந்தது, ஓகேங்களா. சோ ஓவராலா பார்க்கும்பொழுது மொத்தம் 50 க்வெஸ்சன்ல அதிகப்படியான க்வெஸ்சன், ஓகேங்களா, அதிகப்படியான க்வெஸ்சன் வந்து நம்மளுடைய இந்த பார்ட்ல இருந்தே வருது, அனாலஜில இருந்தே வருது, ஓகேங்களா. அனாலஜி, ஆர்டர் நாட், ஆல்பபெட்டிக்கல் சீரியஸ், விசுவல் ரீசனிங், கோடிங் டிகோடிங், நம்பர் சீரியஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ், இந்த டாபிக்ஸ் எல்லாமே படிச்சீங்கன்னா மோர் தென் 30 க்வெஸ்சன்ஸ் கிட்ட அட்டன் பண்ணிடலாம், ஓகேங்களா. 30 கிட்டவாது வந்து நிற்கும், ஓகேங்களா. அடுத்ததா இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையும் நீங்க பார்க்கும்பொழுது இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்பொழுது அசால்ட்டா 40 க்வெஸ்சன் கிட்ட வந்துடும், 40, ஓகேங்களா. ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா 45 க்வெஸ்சன்ஸ் வரும். இல்ல கடைசி இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே நீங்க பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அங்க போய் நீங்க பண்ணா கூட போதும். இருக்கிறதுல இப்ப கேட் எக்ஸாம் நீங்க போய் அப்பியர் ஆகுறீங்க, இல்லைன்னா டிஎன்இபியோட எக்ஸாம் அப்பியர் ஆகுறீங்க, இது போல எக்ஸாம்லாம் அப்பியர் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு அங்க போய் க்வெஸ்சனை வந்து அப்படியே திங்க் பண்ற போல நிறைய இருக்கும், ஓகேங்களா. க்வெஸ்சன் லைட்டா மாத்தி கொடுக்கறது இது போல நிறைய வேலைகள்லாம் பண்ணுவாங்க. பட் எஸ்எஸ்சி ஜேஇ பொறுத்தவரையும் என்ன க்வெஸ்சன் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் எது இருக்கோ அதை அப்படியே கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி எல்லாம் ஹெவியாவே இருக்கு. ஏன் சார், எப்படி சார் இவ்வளவு அசூரிட்டி கொடுக்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு க்வெஸ்சனை 36 செகண்ட்குள்ள அட்டன் பண்ணணும், இதுதான், இது பெரிய டாஸ்க்குங்க. உங்களால கண்டிப்பா 120 நிமிஷத்துல 200 க்வெஸ்சனும் அட்டன் பண்ணவே முடியாது, அட்டன் பண்ண கம்ப்ளீட் பண்ணவே முடியாது.
ஈவன் TNPSC AE-லயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஃபீட்பேக், கடைசி 20 க்வெஸ்சன் அட்டென்ட் பண்ண எங்களுக்கு டைம் இல்ல, 30 க்வெஸ்சன் அட்டென்ட் பண்ண டைம் இல்ல, இந்த ஃபீட்பேக் தான் சொல்றாங்க. TNPSC AE பொறுத்தவரையும் ஹவர்ஸ் வந்து அதிகம், பட் இங்க SSC பொறுத்தவரை ஹவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. 2 ஹவர்ஸ்க்குள்ள 200 க்வெஸ்சன் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஹை லெவலா பிராக்டிஸ் தான் இம்பார்ட்டன்ட், ஒழிய இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்க அவ்வளோ ரொம்ப புரிஞ்சு படிக்கணும் இதெல்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு ஓரளவு கான்செப்ட் புரிஞ்சு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இருந்தாலே உங்களால SSC JE எக்ஸாமை ஈஸியாக நீட்டாக அட்டன் பண்ணிட்டு வரலாம். SSC JE எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு 15 மார்க் டெஸ்ட் நீங்க வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் நீங்க எழுதி பார்த்துட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாடல் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு போறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 200 க்வெஸ்சன்ல ஒரு 120 ஆரம்பிச்சு 140 க்வெஸ்சன்ஸ் கிட்ட கரெக்டா இருக்கும். ஓகேங்களா, 15 மார்க் டெஸ்ட் அந்த டைம்குள்ள முடிக்க முடியுதான்னு பார்க்கணும். இதுல பெரிய ரோலை பிளே பண்றது ரீசனிங் தான். ரீசனிங் 50 க்வெஸ்சன்ல 45 க்வெஸ்சன் கிட்ட வித்தின் 30-35 மினிட்ஸ்குள்ள முடிச்சிங்கன்னா நீங்க கேம்ல இருக்கீங்க. 35 மினிட்ஸ்குள்ள ரீசனிங்க முடிச்சு தள்ளிடணும். ரிமைனிங் 25-30 மினிட்ஸ்குள்ள ஜிகேவை முடிச்சிடணும். அடுத்த 1 ஹவருக்குள்ள சிவில கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ அக்யூரசி இங்க இம்பார்ட்டன்ட். 200 க்வெஸ்சனும் அட்டன் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, 180 க்வெஸ்சன் இல்ல 170 க்வெஸ்சன் அட்டன் பண்ணுங்க, பட் நெகட்டிவ் மார்க் இல்லாம அட்டன் பண்ணிடுங்க. ஓகேங்களா, சில பேர் என்ன பண்ணுவாங்க 2 ஹவர்ஸ்க்குள்ள எல்லாத்தையும் அட்டன் பண்றேன்னு பண்ணுவாங்க, பட் அதுல பார்த்தா 50-60 க்வெஸ்சன் நெகட்டிவ் மார்க்ல இருக்கும். ஓகேங்களா, 50-60 க்வெஸ்சன் தப்பா வந்து அட்டன் பண்ணிருப்பாங்க. சோ இது போல வேலைகளை பண்ணக்கூடாது. அப்ப அரை மணி நேரத்துல க்வெஸ்டினை வந்து நம்மளால ரீசனிங் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியும். இந்த ஆர்டர்ல படிச்சா பண்ணலாம். ஓகேங்களா, இப்ப நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த ஆர்டர்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே போதும் நம்மளால பண்ண முடியும். சரிங்க சார், இல்ல நம்பர் ஆஃப் க்வெஸ்சன் இத்தனை சொல்லிருக்கீங்க. அனாலஜில பாத்தீங்கன்னா வந்து 325 க்வெஸ்சன் சொல்லிருக்கீங்க, ஆட் ஒன் அவுட்ல 250 க்வெஸ்சன் சொல்லிருக்கீங்க. இதெல்லாம் நாங்க எங்க போய் படிக்கிறது? ப்ரீவியஸ் இயர் SSC JE ரீசனிங் க்வெஸ்சன் பேங்கை வாங்குங்க, அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஏதோ ஒரு பப்ளிகேஷன் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை தாண்டி யூடியூப்லயே நம்ம சேனல்லயே அனாலஜிக்கு ஒரு செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ், ஆட் ஒன் அவுட்டுக்கு, ஆல்பாபெட்டிக்கல் சீரீஸ்க்கு, ஒவ்வொரு டாபிக் வைஸும் ரீசனிங்க்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்க போறோம். ரீசனிங்கான வீடியோஸ் வந்து வரப்போகுது. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் டைமுக்கு உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை வாட்ச் பண்ற பீப்புள்ல ஒரு 40-50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் ஆஸ் வெல் அஸ் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்கை டச் பண்ணி குரூப்புக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த SSC JE எக்ஸாம் கிராக் பண்ணணுமா, கண்டிப்பா ப்ராப்பரான கைடன்ஸோட கிராக் பண்ணலாம். ஸோ SSC JE-க்கான கோர்ஸ் ஆஸ் வெல் அஸ் 1 இயருக்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கான அட்மிஷன் டீடைல்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. நீங்களும் தொடர்ந்து எங்களோட சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணுங்க கைஸ். ஆல் தி பெஸ்ட்.